சட்டமன்றத்தில் ஜெயலலிதா முன் நாக்கை துருத்தி கேள்வி கேட்ட விஜயகாந்த் இப்பொழுது பழைய பன்னீர்செல்வமாக திரும்பி வரப்போகிறார். அவரது குரலை கேட்க தேமுதிகவினர் ஆர்வமாக உள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சிங்கப்பூரில் உள்ள ராணி எலிசபெத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தொண்டையில் சிறு பிரச்சனையாக இருந்தது. இப்பொழுது சரியாக வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின் அமெரிக்காவில் உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்று விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா சிகிச்சை பெற்றவர்களில் அக்வாமேன் திரைப்படத்தை லதாவுடன் கண்டுகரித்தார். அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியானது. இதனால் தேமுதிகவினர் மகிழ்ச்சியில் கொண்டாடினர். தந்தையின் இடத்தை நிரப்புவதற்காக அவரது மகன் விஜய பிரபாகரன் அரசியலில் குரல் கொடுக்க ஆரம்பித்தார். இப்பொழுது அவர் அமெரிக்காவில் உள்ள விஜயகாந்தை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். பின் அவருடன் பிப்ரவரி மாதம் விஜயகாந்த் திரும்புவார் என்ற செய்தி வளர்ந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் விஜயகாந்த் பழைய கட்சித்தக்களுடன் திரும்புவார் என தேமுதிகவுடன் ஆர்வமாக உள்ளனர். அது மட்டுமில்லாமல் தமிழக அரசின் விஜயகாந்தின் எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. தமிழகத்தில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. தேமுதிகவின் நிலை வலுவாக உள்ளதாகவும் அதில் கூட்டணி வைத்தால் ஜெயித்து விடலாம் என எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளனர். அதனால் ஆளாளுக்கு தேமுதிகவின் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகே இந்த கூட்டணி குறித்த நிலவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விஜயகாந்த் அவர்கள் நல்ல உடல்நிலையோடு திரும்புவதற்கான பிரார்த்தனைகளும் நடந்து வருகிறது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அனைத்து கோயில்களிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக பக்தர்களும் தொண்டர்களும் அழகு குத்தி வழிபாடுகளை நடத்தி வருகிறார்கள். இதனால் தேமுதிகவினர் விஜயகாந்த் அவர்கள் மீது வைத்துள்ள பாசம் வெளிப்படுகிறது. மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.